எலுமிச்சை பழம் ஆந்திராவிலிருந்து சேலத்திற்கு வருகிறது. ஆந்திராவில் கடும் வெயிலில் பாதிப்பு வரத்து குறைந்ததினால் இங்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் தேவை அதிகமாக இருப்பதனால் விலை வந்து வரலாறு காணாத வகையில் மூட்டை 5000-5500 வரை செல்கிறது என்று. கடந்த வருஷம் எவ்வளோ பழம் வந்தது, இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கா, கூடி? கடந்த வருடத்தோட விளைச்சல் குறைவு என்ற காரணத்தினால் விலையை உயர்கிறது. என்ன ரேட்டுக்கு போகுது இன்று நல்ல பழம்? 5500 வரைக்கும் பெறுகிறது, ஒரு மூட்டை 5500 ரூபா. வேறு எந்த ஊரில் இருந்து பழம் இது வருது? இல்லை, ஆந்திரா தான் மொத்தம். ஆந்திரா எந்தெந்த ஊர்? ஆந்திரா கடப்பா, வேம்பள்ளி, கூடூர் முதலிய மாவட்டங்களிலிருந்து சேலத்திற்கு பழம் வருகிறது. இங்கே சேலத்திலிருந்து உழவர் சந்தை, மேச்சேரி, மேட்டூர், ஜலகண்டாபுரம், தாரமங்கலம், சின்னப்பம்பட்டி, ராசிபுரம், அயோத்தியாப்பட்டினம், அரூர் வரைக்கும் இங்கேருந்து சப்ளை பண்ணலாம். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வருமா? எலுமிச்சை பழம் ஆந்திராவிலிருந்து இங்கே சேலத்துக்கு வருது. ஆந்திராவில் குண்டூர், கூடூர், வேம்பள்ளி ஆகிய பகுதியிலிருந்து சேலத்திற்கு வருகிறது. இங்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால தேவையும் அதிகமாக இருக்கிறதுனால விலை சென்ற ஆண்டை விட 1500 ரூபாய் மூட்டைக்கு அதிகமாக செல்கிறது. மூட்டை என்ன ரேட்டுக்கு போகுது? இன்றைய மதிப்பு 5500 ரூபா போகிறது ஒரு மூட்டை. இங்கிருந்து சுற்று வட்டார சேலம் மாவட்டம் அனைத்து ஊர்களுக்கும் இங்கிருந்து ஜலகண்டாபுரம், தாரமங்கலம், மேட்டூர், மேச்சேரி, ஓமலூர், அயோத்தியாப்பட்டினம், ராசிபுரம், நாமக்கல் ஆகிய பகுதிகளுக்கு இங்கிருந்து செல்கிறது. இன்னும் 1.5 மாதம் இருக்கு, 45 நாள். மழை பெஞ்சதை வாட்டி படிப்படியாக விலை குறையும். வரத்து இருக்குங்க, போதிய அளவுக்கு இருக்கு. விளைச்சல் கம்மிங்கிறதுனால விலை அதிகமாக இருக்கு.